நண்பர் திருமாவேலன் அவர்கள் வந்து நேரம் வந்து அவ்வளோ கரெக்டாக இருப்பார், அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் ரொம்ப நினச்சேன். இன்றைக்கி அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய எனக்கு இருந்தது. நான் அவர் கூட ரொம்ப நாள் பணியாற்றினேன், அனுபவத்தில் சொல்கிறேன். நேரம்னா அப்படி ஒரு பங்க்சுவாலிட்டி அவர்கிட்ட இருக்கும். அதே போல் ஒரு கட்டுரை கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணி பற்றி ஒரு கட்டுரை வேணும்னு சொன்னாங்கன்னா எத்தனை பக்கம்னு கேட்பார். நாலு பக்கமோ அஞ்சு பக்கமோ சொன்னாங்கன்னா பேப்பர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவார். நானாவது டைப் பண்ணுவேன், எனக்கு தெரியும். 250 வார்த்தை வந்தோடனே ஒரு பக்கம் ஆயிடுச்சுன்னு நிறுத்திடுவேன், ஒரு ஐஃபோன் போட்டு தமிழ் மகன் போட்டுருவேன். ஆனால் அவர் எப்படி நோட்டில் தான் எழுதிட்டு வருவார். நைட்டு வீட்டில் எழுதினது காலையில் கம்போஸ் கொடுப்பார், கரெக்டாக இருக்கும். அது நாலு பக்கம்னா நாலு பக்கம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஜேர்னலிசத்தில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். சில நேரங்களில் என்ன ஆகும், அதில் நம்ம பாண்டியன் மாதிரியான ஆட்கள் வந்து ரெண்டு மூணு பெரிய படங்கள், இந்த பக்கம் ஒரு பெரிய ஜெயலலிதா, அந்த பக்கம் ஒரு பெரிய கலைஞரை வச்சு விட்டுருவார், ஒரு பெரிய காலம் வெளியே நிற்கும். சார் குறைக்கணும் சார், ஒரு 1000 வார்த்தை குறைக்கணும் சார் அப்படின்வாங்க. திரும்ப சார் அதை வாங்கி அதை எடிட் பண்ணி கொடுக்கறத பார்ப்பேன். ஒரு செகண்டுக்கு மேலே அவர் எடுத்துக்கிட்டதே இல்லை. மொத்த கட்டுரையும் அவர் மைண்டில் இருக்கிறதுனால அந்த ஷீட்டை வாங்குவார், ஒரு இடத்த அடித்து ஒரு இன்ட்டு போட்டு போயிட்டே இருப்பார், கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம், நிறைய பெரிய மனிதர்கள் பற்றி எழுதுவார், எப்பவும் இளைஞர் பட்டாளத்தோடு இருப்பார். எப்பவும் வந்து அவர் சுற்றி ஒரு 20 பேர் இருப்பாங்க. நான் சாப்பிட்ற இடத்துல பார்க்குறேன், அவர் கூட வெளியே கிளம்புறதா இருந்தால், ஒரு கூட்டத்துக்கு போகிறதா இருந்தால், எங்கேயுமே ஒரு எங்கள் அலுவலக விழாக்களில் வந்து இளைஞர்களை அறிமுகப்படுத்துகிற விழாக்களாக இருந்தாக்கா, எல்லா இடத்துலையும் வந்து அவரை சுற்றி ஒரு மொய்ப்பாங்க இந்த இளைஞர் கூட்டம். அப்படி அவரால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு இளைஞர் ராம் தங்கம். மிக அருமையான ஒரு எழுத்தாளர் ராம் தங்கத்தினுடைய எழுத்துக்கள். நான் வந்து எனக்கு PDF-ஆக தான், நான் சில கதைகள் வந்து எனக்கு அனுப்பியிருக்காரு முதல்லையே, சில கதைகள் புதுசாக எழுதியிருந்தார். மொத்தத்தையும் எனக்கு PDF அனுப்பிச்சார். நான் கிட்டத்தட்ட எல்லா கதையும் படிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் ஸ்க்ரோல் பண்ணி படித்ததுனால சில கதைகள் விட்டு போயிருக்குமான்னு தெரியல, ஆனால் எல்லா கதையும் நான் படித்த இது இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம் நம்ம ராம் தங்கம் கிட்ட. ராம் தங்கத்தை பற்றி நான் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் எழுதுகிற ஒரு ஜேனர் பற்றி கொஞ்சம் சொல்லிட்டா தான் எனக்கு தெரியும். நான் ஒரு கதையை எழுதணும்னா ரொம்ப தலையை வெடிச்சிடும் எனக்கு, அடுத்து என்ன எழுதுறதுன்ட்டு. ஒரு வெட்டுப்புள்ளியில் வந்து ஒரு திராவிட அரசியலினுடைய ஒரு 100 ஆண்டுகள் எழுதிட்டேன்னு வச்சிங்களேன். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு திராவிட அரசியல் என்ன பண்ணிச்சு இந்த 60 ஆண்டுகளில் அப்படின்னு நான் ஒரு தீமை எடுத்துகிட்டு வெட்டுப்புள்ளி எழுதினேன். அடுத்து என்ன எழுதுதுன்னு எனக்கு ஒன்றும் எல்லாமே தீர்ந்துட்ட மாதிரியாக இருக்குது. அப்புறம் MGR வந்து பெண்கள் மனசில், MGR தான் சொல்கிறாரு எனக்கு வந்து ஆண்கள் யாரும் ஓட்டு போகலன்னா பரவாயில்ல, தாய்க்குளம் போடும்ன்றாரு. எந்த தைரியத்தில் சொன்னார்? இதுதான் அந்த ஒரு வரி, ஆண் பால் பெண் பால்ன்ற ஒரு கதைக்கான ஒரு இதாக என்னுடைய கதைகளில் இதை பார்க்குறேன். எல்லாத்துலேயும் ஒரு மெல்லிய அரசியல் இழையை பின்னணும்னு நினைப்பேன். அடுத்து எதுனா மனசாட்சியாக இருக்கட்டும், அது வந்து இலங்கையில் போயிட்டு ஒரு வாரம், அது வந்து கொடுமையான காலகட்டம். ராஜபக்ஷ வந்து அங்கே ஒரு 1.5 லட்சம் பேரை சுட்டு கொன்னுட்டு ஆசிட் போட்டு குண்டு போட்டு கொன்னுட்டு இருக்கிற நேரத்தில் நான் அங்கே போயிட்டேன். நான் எழுத போனது அந்த மலையக மக்களினுடைய வாழ்க்கையை பற்றி தான். ஆனால் வந்து இருந்தாலும் அந்த நெருக்கடியில் போயிட்டு அங்கே உட்காந்துட்டு அந்த களத்தை ஆய்வு பண்ணி ஒரு வாரம் இருந்து இந்த மாதிரி என்னுடைய கதைகளில் ஒவ்வொரு கதைகளுக்கும் நான் வந்து ரொம்ப அவஸ்தப்படுவேன், இதை அடுத்து என்ன எழுதலாம் அப்படின்ட்டு. தம்பி ராம் தங்கத்துக்கிட்ட நான் பார்த்தது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன, மனித உறவுகள் தானே, குடும்ப உறவு சிக்கல்கள் இருக்கும், தாய் தந்தை பாசம் இருக்கும், அல்லது வந்து சகோதர பாசம் இருக்கும். இதை திரும்ப திரும்ப எத்தனை பேர் படிப்பாங்க என்ற ஒரு கேள்வியோடவே நான் எழுதுவேன். நான் எப்போ நினைப்பேன் எழுதும்போது, தம்பி ராம் தங்கம் எழுதின இந்த கதைகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு பையன்தான் கதாநாயகன். இந்த கதையில் இருந்து தொகுப்பில் இருக்கிற மொத்த கதையுமே இது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். மொத்த கதையிலையும் ஒரு 10 வயசு பையன்தான் ஒரு கதாநாயகன். எல்லா கதையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய ஏக்கம், அவனுக்கு வந்து ஒரு அரவணைப்பே இல்லாத ஒரு பையனாக, ஒரு மனித அருகாமை, ஒரு சுகம், அதை கிடைக்க எட்ட முடியாத ஒரு ஏக்கம் இருக்கிற ஒரு பையனா,
அந்த ராம் தங்கத்தினுடைய எல்லா கதைகளும் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஒரு நீலி கதையை தவிர நினைக்கிறேன் எல்லாத்துலேயும் எப்படி ஒரு இப்போ வந்து எல்லா கதையுமே எனக்கு இப்போ அப்படியே நெஞ்சை கணக்க வைக்கிற, கண்கள் பணிக்க வைக்கிற இந்த எழுத்து சாமர்த்தியம் அவருக்கு எப்படி கை வந்தது. நமக்கு இந்த மாதிரி ஒரு கதை இது நம்ம எப்படி எழுதுனா படிப்பாங்களான்னு தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் எப்படி இவ்வளோ உருக்கமாக நெஞ்சை தொடும் வகையில் படிக்க வைக்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை, இப்படி நம்மளால் எழுத ஏன் முடியலை என்று தோன்ற வைக்கிற ஒரு கதைகளை இதில் சொல்லியிருக்கார். நண்பர் பாஸ்கர் சக்தி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் திருக்கார்த்தியல் பற்றி. நான் அதுக்கு பதிலாக இன்னொரு கதை ஒன்று சொன்னேன், அந்த ஒரு டாக்டர் அக்காவை பற்றி எழுதியிருப்பார். பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக வந்து ஒரு பையன் வந்து ஒரு டாக்டர், அவன் வந்து 10 வயசு பையன், டாக்டரை விரும்புவான். அவன் டாக்டர் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு 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 ஈர்ப்பு அவனுக்கு ஏற்பட்டுரும். நம்ம சைக்கலாஜிக்கல் சைக்காட்ரிஸ்ட் சொல்கிற வார்த்தைனா ஒரு காஃப் லவ்னு வாங்கல, அந்த மாதிரியான ஒரு ஒரு ஈர்ப்பு. அந்த டாக்டரை வந்து அவன் அப்படி நேசிப்பான், அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பான். அதுக்கு அந்த அது அந்த உறவுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாது, அவன் தவிச்சிக்கிட்டே இருப்பான். அந்த டாக்டரை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், டெய்லி வந்து ஏதாவது எனக்கு ஒரு நோயின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காருவான். எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு வந்து ஃபீவராக இருக்குது, எனக்கு சளி பிடிச்சிருச்சு இப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு சாக்கு சொல்லுவான். அந்த டாக்டர் கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு நாள், இன்றைக்கி வா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், இல்லைக்கா என்னை விட்டுருக்கா என்னை விட்டுருக்கான்னு அழ ஆரம்பிச்சிருவான். அப்போ கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த டாக்டருக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன ஒரு நட்பு ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போனது ஒரு மாதிரியாக இருக்கும், திடீர்னு அந்த கதையில் ஒரு திருப்பம். அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் ஒரு பைத்தியக்காரி இருப்பாங்க, அவங்க மேலே ஏனோ அவனுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பைத்தியக்காரி தான் அவனுடைய உண்மையான தாய் என்பது போல் அந்த கதை முடியும் போது தூக்கி வாரிப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் ஒரு ஒரு வரியிலையும் வந்து மிக செழுமையான அது நாகர்கோவில் தமிழ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப அந்த லாவகம் வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துல வந்து அந்த எல்லா கதையிலும் பார்த்திங்கன்னா அவன் ஏதோ ஒரு பசிக்கேங்கிற ஒரு 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 இது இருக்குது. இந்த கதையில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு த்ரெட்டு போல் அவன் வந்து ஏதோ ஒரு ரச இட்லியாவது கேட்பான், அதை பற்றி பேசுவான், அல்லது வந்து ஒரு அந்த முந்திரி பருப்பு எடுத்து சாப்பிட்ணும்னு நினைப்பான், அல்லது வந்து கறி தோசைக்கு ஆசைப்படுவான், அல்லது ஒரு மீன் கறிக்கு ஆசைப்படுவான், அல்லது வந்து ஒரு கொழுக்கட்டைக்கு ஆசைப்படுவான். கதை எல்லா கதைகளையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பசியினுடைய ஒரு அந்த ஒரு போராட்டத்தை சொல்லிகிட்டே இருப்பான், சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு கதையில் ஒரு இடத்துல அவன் வந்து ஒரு கறி பக்கத்து வீட்டுக்காரன் நாளைக்கு ஒன்று கொண்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுப்பான், கறியை சமைச்சு கொண்டு வந்து. அதை அவன் வாங்கும்போது பிரசவ வார்டில் தான் பெற்ற குழந்தைய அப்பா வாங்குவாரே அந்த மாதிரி வாங்கினான் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இந்த மாதிரி ஊமைகளுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு ஒரு கதைகள் இவருடைய தொகுப்பில் இருக்கு. இன்னும் எவ்வளோ தான் எழுதுவார் இந்த மாதிரி என்று எனக்கு பாஸ்கர் சக்தி சொன்னது, அவர் சந்தோஷமான கதைகள் எழுதணும்னு சொன்னார். அதையும் நானும் வழிமொழிகிறேன். அதே நேரத்தில் இவருக்கு இவ்வளோ சேலஞ்சிங்கான இந்த விஷயத்தை எப்படி தொடர்ந்து இவர் தொட்டு தொடர்கிறார் என்பது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. இன்னும் அவர் என்ன தான் எழுத போகிறார் என்கிற அந்த ஆவல் எனக்கு இருக்குது, அதுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது வெளியிட்ட வம்சி புத்தகத்துக்கும் இது வெளியிட்ட திருமாவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்.